தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இரண்டாம் கட்டமாக நாளை மறுதினம் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதற்கிடையே நேற்று நடைபெற்ற முதல்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 74.37% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 81.36% வாக்குகள் பதிவாகின. குறைந்தபட்சமாக செங்கல்பட்டு மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 67% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின்போது பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடைபெறவில்லை. புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 9 மாவட்டங்களில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது.